ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான ஒரு சால்னா. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஸ்பைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை நல்ல ரெண்டு பெருசு எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு ரெண்டு பட்டை எடுத்துக்கோங்க. கிராம்பு அஞ்சு எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் திக்னஸ்க்கு நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, உடச்சக்கடலை இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்ல ஒரு கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி பத்த பத்தையாக போட்டு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியும் அதே போல் ஒரு பெரிய தக்காளி நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டை நல்ல நீட்டு வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. புதினா கால் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிள்ளை கால் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதுக்கு காரம் தராது, பட் கலர் நல்லா தரும், அதுக்காக ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்ட் வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம இன்றைக்கி அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். சரி வாங்க, இதை இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு சட்னி ஜாரில் தேங்காய், முந்திரி, உடச்ச கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பொட்டு கடலைன்னு கூட சொல்லுவாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அஞ்சு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின போதே வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு, திறந்து பார்க்கலாம். ஸோ நல்லா கொதிச்சு வந்தப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒட்டிகிட்ருக்க அந்த மிச்சத்துக்கு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்னா எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தெரியுதா, நல்லா கொதி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ரோட்டுக்கடை ஸ்டைல் சால்னா தயார். ஸோ இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நிறைய ஹைஜீன் இஷ்யூலாம் இருக்கும்போது இந்த மாதிரி எங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி சால்னா செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லா வரும். ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பப்பீஸ் கிச்சனுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரும்.